மீண்டும் ஒரு இரவு பொழுதலை உங்களை ஐபிசி தமிழின் பேசும் கலம் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திக்கின்றேன். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஐபிசி தமிழ் வானொலியின் ஊடாக இந்த கிறிஸ்மஸ் ஈவிலும் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் முட்கூட்டிய நத்தார் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நத்தார் வழக்கத்துக்கு மாறான ஒரு நத்தார். நாங்கள் அதிகமாக வீடுகளிலே இருந்து கொண்டும் அல்லது சமூகமயப்படுத்தல் என்பதை தவிர்த்து கொண்டு சுய தனிமைப்படுத்தல்களோடும் தனிமைப்படுத்தல்களோடும் வரவேற்கின்ற ஒரு நத்தாராக மாறியிருக்கிறது. எனவே பாதுகாப்போடு இன்று சில தேவாலயங்களிலே வந்து இந்த இரவு நேர பூஜைகள் இடம்பெறுவதாக அறிகிறோம். எனவே வெளியிலே செல்கின்றவர்கள், அங்கு சென்று வரக்கூடியவர்கள் உங்களுடைய சுய பாதுகாப்புகளோடு இந்த கொண்டாட்டங்களை முன்னெடுப்பது பொருத்தமானது. இன்றைய காலம் என்பது மிக இறுக்கமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பிரித்தானியாவிலே ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய COVID-19 வைரஸினுடைய அந்த வீரியம் அல்லது அதனுடைய வைரஸுடைய தாக்கம் என்பது வேறுபட்டதாக மாறியிருக்கின்றது என்கின்ற ஒரு அச்சநிலை காணப்படுகின்ற வேளையிலே பிரெக்சிட்டுக்கான டீலும் இன்றைய தினம் நடந்தேறி முடிந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த December 31 பிரெக்சிட் தொடர்பான முழுமை பெறும் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருந்த நிலையிலே இன்றைய தினம் பிரெக்சிட் டன் என்கின்ற விடயத்தை பிரித்தானியாவுடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட விடயங்களோடு இந்த வருடத்தினுடைய நிறைவை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த வைரஸ் இதுவரைக்கும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள், இனி ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அல்லது அதில் இருந்து நாங்கள் மீள்வது மிக முக்கியமாக இந்த பண்டிகை காலத்திலே கை கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் தொடர்பிலே பேசுவது பொருத்தமானது. அந்த வகையிலே எங்களோடும் விஞ்ஞானத்துறையிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் திரு தம்பையா தயாபரன் இன்றைய தினம் காணொலியினூடாக இணைத்துக் கொள்கிறார். வணக்கம் திரு தயா. வணக்கம் தயா. வணக்கம் சதீஷ். வணக்கம் தயா. முதல்ல உங்களுக்கு முற்கூட்டிய நத்தார் வாழ்த்துக்கள். அதே போல பாதுகாப்போடு நீங்களும் இந்த பண்டிகை காலத்தை கடந்து போவீர்கள் என்று சொல்லி நம்புகின்றோம். வாழ்த்துக்கள் தயா. மிக நன்றி தயா. இந்த நேரத்தில் நிறைய பேர் தங்களுடைய சமய கடமைகளுக்காக அல்லது தங்களுடைய மதம் சார்ந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வெளியிலே வெளிக்கிட தயாராக கொண்டிருப்பார்கள். இதை பார்க்கலாம், கேட்கலாம். அவர்களுக்கு நாங்கள் மிக முக்கியமான செய்திகளை இந்த நிகழ்ச்சியினூடாக பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இப்போது இந்த COVID-19 அந்த COVID-19 வைரஸ் என்பது எப்படி உருமாற்றம் பெற்றிருக்கின்றது? முதல்ல வைரஸ் உருமாற்றம் அல்லது மியூட்டேஷன் என்பது எல்லா உயிரினத்திலும் தொடர்ந்தமானது. காலங்காலமாக தொடர்ந்து மறைந்த ஒரு முதலாவது உயிரினம் எப்போது இந்த பூமி பந்தல் வந்ததோ அதிலிருந்து மாற்றங்கள் அல்லது மியூட்டேஷன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்திருக்கின்றது. அது நாங்கள் கூட ஒரு கால அங்கியிலிருந்து வந்து திரிபடைந்து வந்தவர்கள் தான். நாங்கள் கூட மனிதர்கள் கூட எல்லா உயிரினங்களும் கூட கொஞ்சம் வைரஸுக்குள்ள ஒரு தன்மை என்றால் அது எல்லா மற்ற உயிரினங்களை விட உண்மையிலே வைரஸ் உயிரினம் என்றே விஞ்ஞான ரீதியில் சொன்னால் அது ஒரு உயிரினம் அல்ல. இந்த விஞ்ஞான ஒரு உயிரினத்துக்குரிய உயிருள்ள அங்கிக்குரிய ஏழு செயற்பாடுகளை அல்லது லைஃப் ப்ரோசஸை அது செய்வதில்லை. அது அது உள்ளடங்குவதால் அது பார்ட்டிகள் என்று சொல்லலாம். உயிரினம் என்ற விட ஒரு பார்ட்டிகள் துணிக்கையாக நான் கருதுவேன். அப்போ வைரஸில் அது நடக்கிற விஷயம் வந்து மிக விரைவாகவும் அதிக அளவு நடைபெறுகிறது. அது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிற விஷயம். அது இப்படியான விஷயங்கள் இப்படியான பேண்டமிக் வரும்போது அது இன்னும் ஒரு வெளிப்படையாக எல்லோரையும் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மியூட்டேஷன் அந்த மாறுதல்கள் உருமாற்றம் இல்லை திரிபடுத்தல் உயிரின ஒரு தொடர்ச்சி ஒரு நீங்கள் டாவின் ஒரிஜினல் ஸ்பீசின் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டாவின் அதை ராவின் கருத்து அறுத்து போலியும் அதுதான். எந்த உயிரினமும் தன்னை தவமித்துக் கொள்ளும். இது ஒரு உயிரினம் இல்லை கருத்து இல்லாவிட்டாலும் கூட தன்னை நெருக்கடி ஏற்படுத்தும் போது தன்னை தவமித்துக் கொள்வதற்காக சில மாற்றங்களை தன்னுடைய உடலில் செய்து கொண்டு வருது. பாக்டீரியாவுக்கு மிக சிறிய நல்ல உதாரணம் பாக்டீரியான்றது. வைரஸ் பண்றது மிக அதிக அளவில் அது திரிபடுதல் நடக்கிற ஒரு ஒரு அங்கி வந்து ஒரு துணிக்கை வந்து இந்த வைரஸ். இப்போ இதுதான் முதன்முறையாக இந்த தெரிவு மாற்றம் என்பது வந்திருக்கிறதா அல்லது இப்போ கடந்த ஆண்டு 2019 டிசம்பரில் இது வுஹானில் ஆரம்பித்ததற்கு பிறகு நாடு நாடாக இது இப்போ வருகின்ற வேளையில் திரிபடைந்து தான் வந்திருக்கிறது அல்ல இதுதான் முதன்முறையா? இல்லை அது அந்த முதலாவது COVID-19 SARS-2 வந்து அடையாளம் காணப்பட்ட போது சின்ன சின்ன மாறுதல்களை போது இருந்து கொண்டே வந்திருக்கிறது. அது ஒரு கிளைமைக்கு ஒரு கால ஒரு மாதத்துக்கு ஒரு காலம் அது நடந்து கொண்டிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சொல்ல போவதில்லை. அது எந்த விதமான தீங்கையோ எந்த விதமான தொற்றுலையோ அல்லது நோயின் தீவிரத்திலையோ அது எந்த விதமான மாறுதலையும் ஏற்படுத்தாதபடியாக உங்களுக்கு அது தெரிய போவதில்லை. ஆனால் அது ஒரு சின்ன சின்ன மாறுதல் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்போது வந்த மாறுதல் வந்து ஒரு மிக கவனம் பெற்றிருக்குது. ஏனென்றால் அதன் பரவுகிற வீச்சு வந்து மிக அதிகமாக இருக்கின்றது. முன்னர் SARS-CoV-2 விட இது வந்து ஒரு 70% பரவல் அதிக அளவு பரவலை
கொண்டு ஒரு வைரஸாக இருக்கிறபடியால் அது அது மிக நாங்கள் மிக தீவிரமாக கருதி கொண்டிருக்கிறோம், மிக கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி ஈவன் நீங்கள் ஃப்ளூ வேக்சின் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஃப்ளூ வேக்சின் வந்து நீங்கள் ஃப்ளூ வேக்சின் ஃப்ளூ வைரஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒரே மாதிரியான வேக்சின் எடுக்கிறது கிடையாது, வந்து ஃப்ளூ வைரஸ் பெரிய வேக்சின் எடுக்கிறது கிடையாது. ஏனென்றால் ஃப்ளூ வைரஸ் வந்து தன்னுடைய உருமாற்றத்தை செய்து கொண்டே வருகின்றது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷம். இப்போ நீங்கள் போன வருட ஃப்ளூ வேக்சின் வந்து இந்த வருடம் எடுக்க போகிறது இல்லை, ஏன்னா இந்த வருட அந்த ஃப்ளூ வைரஸ் வந்து அது வேறு இப்படியான மாறுதல் நடந்து கொண்டு வருகிறது. அந்த இந்த மாறுதல் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணப்படும் போது அல்லது வெளிப்படுத்தும் போது அது காடுகின்ற விதத்தில் தான் நாங்கள் அதுக்கு அது கவனப்படுகிறதே தவிர மாறுதல்கள் ஒரு உயிரின் தொடர்ச்சியாக நடந்து நடைபெற்று வந்து கொண்டே இருக்கும். இப்போ அது மாறி இருக்கு என்ற அந்த விடயம் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது? பரவுறதை வச்சுக்கொண்டா அல்லது சிம்டம்ஸ் அடிப்படையாக வச்சா எப்படி அது அடையாளப்படுத்தப்பட்டது? இந்த வைரஸ் வந்து இந்த வைரஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு இங்கே கென்ல அல்லது லண்டன்ல கென்ல முதல் அடையாளம் காணப்படுது. திடீர் பரவல் ஒன்று ஏற்படுது, வளமையான விட ஒரு ரேபிட் இன்க்ரீஸ் ஒன்று மிக அதிகமாக ரீச் வரும்போது அவர்கள் தொட்டினர்களுடைய சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவர்களுடைய புரத கட்டமைப்பில் நீங்கள் உங்களுக்கு வைரஸ் சார்ஸ் கோவிட் 19 வைரஸுடைய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு RNA சுத்த ஒரு ஸ்பைக் புரோட்டீன் புரத கொம்புகள் இருக்கும், அதன் வழியாகத்தான் இந்த புரதம் இந்த வைரஸ் வந்து எங்களுடைய உடலை வந்து சேர்கின்றது, உங்களுடைய தொட்டுகிறது. அப்போ அந்த ஸ்பைக் புரோட்டீன்ஸில் வந்து சில மாறுதல்கள் கிட்டத்தட்ட 11 20 வகையான மாறுதல்களை இவர்கள் அவதானித்து உள்ளார்கள். அது அந்த மாறுதல் வந்து மிக ஒரு சிக்கின் ஒரு கணிசமாக கொள்ளக்கூடிய ஒரு மாறுதல், அது அவ்வளவு மாறுதல் எப்போதும் நடப்பதில்லை. அப்போ அந்த மாறுதல் தான் இந்த இந்த தொற்றுக்கு அடிப்படையாக இருக்கு. இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஏன் எப்படி நீங்கள் முதல் கட்ட மாதிரி எப்படி கண்டுபிடித்தார்கள், அதிக தொற்று ஏற்படும் போது அந்த அந்த சாம்பிள்ஸை வந்து இவர்கள் பார்த்துருக்கிறார்கள், அதில் இருந்து கண்டுபிடித்தது தான் இந்த மாறுதல் நடந்து முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பில் நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். பார்க்கின்றவர்கள் கேட்கின்றவர்களுக்கும் இது சார்ந்த ஏதாவது கருத்துக்கள் இருக்கலாம், நீங்களும் இணைந்து கொள்ளலாம். பேசும் கெளம் நிகழ்ச்சியினூடாக அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் திரையிலே காட்டப்படுகின்ற இலக்கம் 0-20-37-94-04 என்கின்ற இலக்கம் இருக்கிறது. 0-20-37-94-04 என்கின்ற இலக்கம் இதனூடாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை எங்களோடு கேட்கக்கூடியதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு இது சார்ந்த விடயங்கள் ஏதாவது தெரிந்திருந்தால் அதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தயா, நீங்கள் சொன்னீங்க அதனுடைய பரவல் அல்லது அதனுடைய அந்த தொற்றுகின்ற எண்ணிக்கை அதிகரித்திருந்ததை வைத்து கொண்டு தான் இந்த சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு கணிக்கப்பட்டதாக சொல்கிறீங்க. இந்த தொற்று எப்படி நடந்திருக்கிறது? இதே மாதிரி சமூகமயப்படுத்தப்படுகின்றபடிய மூலமாகத்தான், ஒருத்தர் வெளியில் போய் சந்திக்கிறதன் மூலமாகத்தான் இந்த உருமாற்றம் பெற்றிருக்கக்கூடிய வைரஸினுடைய தொற்றும் இருக்கிறதா, அல்லது வேறு ஏதேனும் வகைகளிலும் இது தொற்று ஆரம்பிக்கிறதா? இல்லை, இதுக்கு இந்த தொற்றுக்கு நீங்கள் ஒரு பிரதேச குறித்த ஒரு பிரதேசத்துக்கான தொற்று என்றோ அல்லது ஒரு அதிகளவு மக்கள் நெருக்கமாக பலகுடி சந்தர்ப்பங்களால் இது வந்தது என்றும் நாங்கள் சொல்ல முடியாது. அதை நாம் சொன்ன மாதிரி இந்த அந்த வைரஸ் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இப்போ இந்த வருஷம் இப்போ உள்ள இந்த இதை விட இன்னொரு மாதம் கழிச்சு இந்த வைரஸ் இதே மாதிரி இருக்க போகிறது இல்லை. அந்த வைரஸ் வந்து எங்களுக்கு தீங்குகள் அல்லது ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் போது தான் நாங்கள் ஒரு பப்ளிக் ஒரு சென பொது மக்களுடைய பொது அறிவிக்கிறார்கள். மற்றபடி அதை சொல்ல போகுது இல்லை. தொற்றுலையோ அல்லது அதன் தீகத்திலே என்ற பாயத்தை ஏற்படாத பட்சத்தில் உங்களுக்கு விஞ்ஞானிகளோ அல்லது அது துறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு சொல்ல போகுது இல்லை. ஆனால் இது இயல்பான ஒரு விஷயம். இதில் இந்த விதமான புறக்காரணிகளும் இதில் செல்வாக செலுத்த போது இல்லை. இந்த காலநிலை மாற்றமோ அல்லது இந்த பிரதேசத்துக்குரிய இந்த பிரதேசத்து தான் இது வருமன்ற மாதிரியான அந்த 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 கருதுகோடு எதுவும் வராது. ஆனால் இப்போ நீங்கள் அப்படி சொல்றீங்கள்ல ஒரு பிரதேசத்துக்கானது இல்லை என்று சொல்லி, ஆனால் இது பிரித்தானியாவில் மாத்திரம்தான் உணரப்பட்டிருப்பதாக நாங்கள் செய்திகளை பெற்றுக்கொள்கிறோம். இல்லை, நீங்க இப்போ லாஸ்ட் இப்போ இது கொஞ்சம் இது போன ஒரு முடிக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்ரட்டரி சொல்லிருப்பாரு ஹாங்காக் சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து வந்த ரெண்டு பேர்ல புதிய வகையான ஸ்ட்ரெயின் புதிய வகையான மியூட்டேஷன் உள்ள வைரஸை வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது வந்து அவர்கள் இங்கிருந்து வரையில் அங்கிருந்து இவர்கள் வந்தவர்கள் தான் அதை இருந்திருக்கின்றது. அப்போ இவர்கள் உடனடியாக சவுத் ஆப்பிரிக்கா தொடர்பு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் இவர்கள் அங்கு எடுக்கும்படி அறிவித்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஸ்ட்ரெயின் வந்து இந்த மண்ணுக்கு பிரித்தானிய மண்ணுக்குரியதில்லை. இதே மாதிரி ஜெர்மனிலையோ பிரான்ஸ்லையோ அல்லது இன்னொரு நாட்டிலையோ அது நடந்திருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்போ அறிய வரும் மற்ற இந்த நாட்டில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இந்த UK பொறுத்த மட்டும் இல்லை, ஜீனோமிக்ஸ் சொல்லப்படுற ஜீன் சீக்வன்சிங் அதாவது இந்த நுண்ணாங்கிகளுடைய குறிப்பாக வைரஸ் பாக்டீரியாக்களுடைய ஜெனடிக் மரபணுக்களை பற்றிய அறிதல்
சீக்வன்சிங் சொல்றாங்க. அந்த சீக்வன்சிங் வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ் நிலையில இங்க இருக்கிறபடி மிக விரைவாக அடையாளப்படுத்தி மிக விரைவாக அசமரமா சில சில நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள். அதனால இங்க தெரிய வருது. கேனடா இதே மாதிரி வைரஸ் வந்து இன்னொரு விஞ்ஞானத்தில் அதிகம் இன்னொரு நாடுகளிலும் இருக்கலாம், இதோட மோசமாகும், ஆனால் தெரிய வர போறது இல்லை. இப்போ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகம் அல்லது மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற சில விடயங்களையும் நாங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளின் ஊடாக வருகின்ற உங்களை போன்றவர்களிடம் கேட்டு அவர்களுக்கான தெளிவுபடுத்தல்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் ஒரு கேள்வி, இது பிரித்தானியாவில் சில பகுதிகளில் பார்த்தால் இது பேண்டமிக் அல்ல பிளாண்டமிக் என்று சொல்லி சில இடங்களில் சுவரொட்டிகள் அல்லது அதை சார்ந்த பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததை செய்திகள் அல்லது நண்பர்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. இப்போ இது ஒரு வகையில் மக்கள் மத்தியில் இன்னொரு சந்தேகம் ஒன்று ஏற்படுத்துகிறது. இது ஒரு பிளாண்டமிக் தானா என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றால் சில நாடுகளில் இதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறது, சில நாடுகளில் இது உருப்பெற்று வருகிறது என்றெல்லாம் சொன்னாலும் இது தோற்றம் பெற்றதாக அடையாளப்படுத்தப்படுகின்ற வுகானிலே அதற்கு பிறகான ஒரு மாற்றமோ அல்லது அதற்கு பிறகான ஒரு அழிவோ பாரிய அளவில் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்கின்ற செய்திகளும் இது சார்ந்து சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு இன்னும் அவர்களுடைய சந்தேகத்தை வலுப்பெற வைக்கிறதோ என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் அந்த செய்தி நானும் கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் ஒரு ஒரு செய்தி இப்போ விஞ்ஞானிகள் அல்லது அது சார்ந்த தொழில் சார்ந்தவர்கள் தங்களுடைய அந்த தொட்டு கேட்டால் தங்களுடைய சான்றுகளை மிக உறுதியாக வைத்திருக்கிறார்கள். இதுதான் நடந்தது எவிடன்ஸு. நாங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கதைக்கும் போது அதுக்கான டேட்டாக்களும் அதுக்கான தரவுகளும் முக்கியமானது, சான்றுகளும் முக்கியமானது. விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் வந்து தங்களுடைய இந்த பரவலுக்குரிய காரணத்துக்கான சான்றுகளை தெளிவாக வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயம் வந்து அப்போ நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பேண்டமிக்ல பேண்டமிக் மாதிரியான விஷயங்கள் இருக்குதானே, அது காலம் பூரா ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு எதிரான இன்னொரு அதுக்கு எதிரான இன்னொரு கருதுகோள்களுடன் சில சில கோட்பாடுகள் வந்து சேர்வதும் அது கருத்து விவாகங்கள் உருவாவதும் வளமையானது. இது பேண்டமிக் மட்டுமில்லை, அது பொதுவாகவே மனித சமூகத்தில் நிலவி கொண்டு வர விஷயம் என்று அதில் அதில் ஆன்டி கேம்பெயின் இந்த வேக்சினுக்கு எதிராக எப்படி ஆன்டி வேக்சின் கேம்பெயின் ஒன்று இருக்கோ அதே மாதிரி இப்படியான விஷயங்களுக்கு எதிரான போகக்கூடிய செயல்பாடுகளும் இருக்கின்றன. ஆனால் அது டெமோக்ராட்டிக்லேயே நாங்கள் அந்த விஷயங்களையும் நாங்கள் கருத்தில் எடுக்கத்தான் போனோம். ஆனால் நான் அறிந்த அளவில் அல்லது விஞ்ஞானிகள் அல்லது மருத்துவர்கள் அதை சார்ந்து போகிறாங்க, இது வந்து அப்படியான ஒரு பிளான் முன்கூடி தீர்மானித்த ஒரு விஷயம் அல்ல என்பது உறுதியாக சொல்கிறார்கள். அப்படி அது இல்லைன்னு மறப்பவர்கள் அதுக்குரிய சான்றுகளை சொல்லிவிட்டு இப்படியான கருதுகோளில் வைக்கலாம். விஞ்ஞானத்தில் தெளிவாக உங்களை சொல்லியிருக்கேன், நீங்கள் அரசியல்வாதிகள் நம்ப தேவையில்லை, நீங்கள் விஞ்ஞானிகள் நம்ப அதான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கேள்வி கொண்டிருக்கிறது. இப்போ வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், வீடுகளில் இருந்து வீட்டில் இருந்து கொண்டே வேலையை ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற விஷயம் வந்ததுக்கு பிறகு வெளியில் போகாமல் வீட்டில் இருந்து தங்களுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் வெளியில் சென்று வேலைகளை செய்துவிட்டு வீட்டுக்கு வரக்கூடியவர்களும் இருப்பார்கள். இதில் வீட்டில் இருந்தே வேலை செய்யக்கூடிய ஒருவர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகிறார், வெளியில் போயிட்டு வரக்கூடியவர் அந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளாகவில்லை. இப்போ கணவன் மனைவி என்று வைத்துக்கொள்வது, ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு நண்பர் ஒருவர் பகிர்ந்து கொண்ட சம்பவம் என்ற அடிப்படையில் கணவன் மனைவி என்று வைத்துக்கொண்டு சொன்னால் அந்த மனைவி ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யக்கூடியவருக்கு கொரோனா தொற்று வருகிறது. ஆனால் வெளியில் போயிட்டு வரக்கூடியவர் அதே வீட்டில் அதே படுக்கையறை அதே பாத்ரூமை பாவிக்கக்கூடிய ஒருவருக்கு கொரோனா தொற்று வரவில்லை. இது விஞ்ஞான ரீதியாக எப்படி இது சாத்தியப்படுகிற வழியில் என்ன, வெளியில் போகாதீங்க, மக்கள் மயப்படுத்தப்படாதீங்கன்றது தான் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் மக்களோடு பிளங்கக்கூடிய ஒருத்தருக்கு வருது இல்லை, வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வருகிறது. ஆனால் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்தாலும் அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் அவரோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அது பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவாக இருக்கிறது என்கின்றது விஞ்ஞான ரீதியாக எப்படி சாத்தியப்படுகிறது? ஒரே வீட்டில் ரெண்டு நபர்கள், ஒருவர் வீட்டிலேயே இருக்கிறார் வெளியில் போவதில்லை, இன்னொரு வீட்டில் வெளியிலே போயிட்டு வரார், அவருக்கு வரையில நான் இவருக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? அந்த விஷயத்துல நான் வரேன்னா அந்த கொரோனா இந்த COVID-19 தொட்டியில வந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஏசிம்டமெட்டிக் ஒன்று சொல்றாங்களே, சிம்டம் இல்லாமல் இருக்கிற தொட்டிகள் இருக்காங்க, அதுல மூன்றில் ஒரு பங்கு பகுதியினருக்கு எந்தெந்த சிம்டத்தையும் காட்டுவதில்லை, அவர்கள் வந்திருக்க காட்டுவதில்லை. அப்ப அந்த வெளியில போட்டு வர்றதுக்கு அந்த சிம்டம் இருந்துக்கலாம், COVID-19 தொற்று இருக்கலாம், அவருக்கு அந்த சிம்டம் தெரிஞ்சிருக்காது. ஆனா இவருக்கு தெரிஞ்சு இவருக்கு வீட்டில் உள்ளவருக்கு அவர் மூலம் வெளியில போய் வந்தவர் மூலமா இவருக்கு வந்திருக்கலாம், அவருக்கு தொற்று இருக்கலாம், அவருக்கு அந்த உங்களுக்கு சிம்டம் தெரிய வழி தெரிய வந்திருக்கலாம். அதெல்லாம் அதில் உள்ள பிரச்சனையும் வருது. அது அதில் உள்ள விஞ்ஞானம் அதில் உள்ள அடிப்படை இதுதான், சிம்டமெட்டிக் அண்ட் ஏசிம்டமெட்டிக் அந்த விஷயம் இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் வந்து ஏன் இன்னொருவருக்கு வீட்டில் தொற்று இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்திருக்கு, இன்னொரு நெகட்டிவ் ஒருவருக்கு தொற்று இருக்கு, மற்றொரு தொற்று இல்லை ஒரே வீட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நோய் உறுப்பு இம்யூன் டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இந்த எங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரெண்டு விதமாக வேலை செய்யுது, ஒன்று வந்து இனேட் இம்யூன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க, ஒன்று வந்து எங்களுடைய இயல்பாகவே சில
எங்கள் பிறப்பிலிருந்தே இயல்பாகவே நுண்ணங்கிகளுக்கு எதிராக எங்களுடைய உடம்பு வந்து சொல்லப்பட்ட விஷயம் விதம் வந்து ஆன்டிபடி உருவாக்கி அந்த கிருமிகளை கொள்றது வந்து மறுத்து வேக்சின் மூலமான வேக்சின் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் ட்ரிகர் பண்ணி ஆன்டிபடி உருவாக்கி நோயை எதிர்க்க வந்து அப்போ எங்களோட இனேட் இருக்கு இனேட்னு சொல்லப்படுற எங்களுடைய இயல்பாக இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி இது அவர் அந்த வைரஸை வந்து அந்த அவருக்கு அது டேக் பண்ணியிருக்கலாம். அப்போ டிபெண்ட் ஆன் த பீப்புள் ஹூவா அப்படி அவன் இம்யூன் சிஸ்டம் இருக்கு அவர் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குன்ற பொறுத்து தான் நாங்கள் இப்படியான முடிவுக்கு வரலாம். அவர் அப்படியில் போகிற அதுதான் அதான் ரெண்டு நீங்கள் கிடக்கிற ரெண்டு காரணம் இதுதான். சரி, அழைப்பில் ஒரு உறவு இப்போ இணைந்து கொள்கிறார், அவர் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். தயா வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் தேவி, எப்படி இருக்கீங்க? கதீஷ், நல்லா இருக்கிறோம் நாங்க தேவி, நீங்களும் நலமா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள் சொல்லுங்க தேவி. எங்களோடு விஞ்ஞானத்துறை சார்ந்து இருக்கக்கூடியதா இருக்கிறார். இந்த புதிய வைரஸினுடைய தொற்று தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். புதிய வைரஸ் நீங்க பேஸ்புக்ல பார்த்தேன். கதீஷ், ஏதோ கிறிஸ்தோ கிறிஸ்டன் ஒரு ஒரு வைரஸ் உண்டு இந்தியாவில் உலாவதுன்னு சொல்லி, அது வந்தாலும் வயிற்றோட்டம் மற்றது சட்டி வேற இந்த நாக்கு வறட்சி மாதிரி வரும் இந்த மாதிரி இதில் போட்டிருக்கு. இங்கே ஜெர்மன் லண்டன் அங்கே இன்னும் வரையில, அங்கே வந்தவன் தான் ஒவ்வொரு இடத்துக்கு வாரது. சரி சரி சரி, நன்றி. அது வேற என்னென்னா, இப்போ பக்குவமாக மாற்ற கட்டி கொண்டு பக்குவமாக திரிஞ்ச வைக்க கொரோனா தொத்தி இருக்குது. என்ன என்ன வீட்டுக்கே வந்தாலும் ஒரு ஒரு அகல சந்தைக்கு வந்தாலும் மேக்ஸோட வந்து பக்குவமாக இருந்த வைக்கும் இங்கே தொத்தி இருக்குது. இங்கே ஜெர்மனில் நாங்கள் பக்குவமாக தான் கண்டபடி வெளிக்கிறதில் பக்குவமாக தான் இருக்கிறோம். என்னாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த என்ன அந்த சட்டத்தில் அந்த என்ன சட்ட இதில் அந்த ஓ குறுப்புக்காரருக்கு தொத்தாலாம் ஏ குறுப்புக்காரர் அப்படி தொத்தும்னு சொல்லி வாய்ப்புகள் இருக்கா? வைரஸுக்கு அதெல்லாம் தெரியாது. வைரஸுக்கு எல்லாம் எல்லாம் உண்டு. ஆனா வைரஸுக்கு ஒரே விஷயம் தெரியும், உங்களோட பொடியில் ஆன்டிபடி இருக்கோ இல்லையோன்றதுதான் வைரஸுக்கு தெரியும். தவிர உங்களோட குரூப் பிளட் குரூப்ல வித்தியாசம் வந்தது எந்த வகையான மாறலையும் ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் சொன்னா, அந்த இந்தியாவில் ஒரு வைரஸ் என்று தான் பார்த்ததா சொல்றேன். என்னுடைய பார்வைக்கு அது வரை இல்லை, எனக்கு அது தொடர்பாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கிறது அதை பற்றி? இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா சார்ஸ் டூவை ஒட்டிய வெவ்வேறு வகையான வைரஸ்கள் வந்ததாக செய்திகள் அறிகின்றோம். ஒவ்வொரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒவ்வொரு வீரியம் இருக்கிறது. அது எங்கே தெரிய வருது என்றால், அது மிக ஆபத்தான பரவலையும் ஒரு ஆபத்தான தீவிர ஒரு தீவிரமான நோய்க்கு காரணமாக இருக்கும் போது தான் அது தெரிய வருகின்றது. வைரஸ் எவ்ரிவேர். இப்ப என்ன சூழல் இந்த ரூம்லயே கண்ணு தெரியாத நிறைய வைரஸ் இருக்கு, பாக்டீரியாஸ் இருக்கு. இப்ப இந்த வைரஸ் தொற்று தொடர்பாக மருத்துவ உலகம் என்ன சொல்கிறது? இப்போ இந்த வைரஸ் தொற்று நான் சொல்கிறது இந்த கோவிட்ன்ற அடுத்த வகை வரக்கூடிய மருத்துவம். இரண்டாம் முதல் முறை வரைக்குள்ள எங்களுக்கு இது புதுசாக இருக்குது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு சில சிக்கல்கள் இருந்தது அல்லது போதிய மருத்துவ வசதிகள் இல்லை என்பதனால் நாங்கள் நிறைய பேரை இழந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது எப்படி அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம்? இல்லை, ஒரே ஒரு இதுக்கு அந்த அந்த கடைபிடிக்க வேண்டிய வழிவகைகளை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை உடைகளை நாங்கள் எப்பவும் பிடிக்க வேணும். அது ஒரு முக்கியமானது. அதை தவிர ஒரே ஒரு தீர்வு வந்து வேக்சின். பெரிவாரியான மக்கள் தொகை வேக்சினை பெறும்போது, பெரும்பாரியான மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு 80-90% மக்கள் தொகையாவது அட்லீஸ்ட் அந்த வேக்சினை பெற்றுக்கொள்ளும் போது தான் நாங்கள் ஒரு பெரும் பரவலை திறக்கக்கூடிய மாதிரியான இயல்பு நிலைக்கு இயல்பு வாழ்வு நிலைக்கு நாங்கள் வருவோம். அதாவது இந்த இந்த 80-90% மக்கள் கூட்டமாக வந்து வேக்சினை பெறும்போது ஹேர்ட் இம்யூனிட்டி என்ற ஒரு விஷயம் உருவாகுது. அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி உருவான பின்பாடு தான் நாங்கள் ஒரு இயல்பான 2 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தோமோ அதே மாதிரியான இயல்பு வாழ்வு நிலைக்கு நாங்கள் திரும்புவோம். வேக்சின் தான் ஒரு தீர்வு. இப்போதைக்கு வேக்சின் தான் ஒரு தீர்வு வந்து விஞ்ஞானம் மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரே ஒரு தீர்வு எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும்ன்றது நீங்களும் சொல்றீங்க, அதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்றீங்க. ஆனால் இப்போ பிரித்தானியா போன்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தால் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களும் ஃப்ரண்ட்லைனில் இருக்கக்கூடியவர்களும் தான் அதற்கான முன்னுரிமையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இது இப்போதைக்கு சாத்தியப்படக்கூடிய விடயமா எல்லோருக்கும் வேக்சின் என்கின்ற விஷயம்? அதனால ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் பிரித்தானியா மட்டும் இல்லை, நீங்கள் பிரித்தானியாவில் கூட முதல் 80 வயசுக்கு பிறகு 70 வயதுக்கு பிறகு என்எச்எஸ்ல ஹெல்த் கேர் லெவலி ஸ்டாக்களுக்கு அப்படியான விஷயங்களும் கொடுத்தாங்க. இல்லை இன்னொரு விஷயம், இப்போ வந்த வேக்சின் வந்து ஃபைசர் வேக்சின், பயோன்டெக் ஃபைசர் வேக்சின், அது அது அதுன்ற விலை அல்லது அது கொஞ்சம் அதை விட இப்போ
கடைசியாக இப்போ வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் அஸ்ட்ராசெனிக்கான வேக்சின் வந்து எம்ஆர்ஹெச் அந்த எம்ஆர்ஹெச் ரெகுலேட்டர்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ ஃபேஸ் த்ரீ ட்ரையலை தாண்டி ரெகுலேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி அதேமாதிரி இந்த வருஷத்துக்குள்ள இந்த 1 week அது ரெகுலேட்டர்ஸ் அது அதுக்கு ஒத்தரைஸ் பண்ணணும் வந்து நம்புகிறா இருக்கணும். அது அந்த அந்த பாவனைக்கு அது வரும். அது அப்படி பெரிவாரியான வரும்போது நீங்கள் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு லொஜிஸ்டிக்ஸ் ஒரு ஒரு விநியோகம்ன்றது பெரிய சிக்கல். ஒரு பிரித்தானியாட்டு கொண்டா கூட 70 மில்லியன் பாப்புலேஷன் அவைக்கே முன்ன எல்லாரும் போய் சேர்றது கிட்டத்தட்ட ஒரு இந்த 6 மாதம் ஒரு அடுத்த சம்மர் மட்டும் அது போகும். இங்கே விடும் அந்த பணக்கார நாடுகள் விடுவோம் அவரு திறந்த நாடுகள் விடுவோம். ஆப்பிரிக்கா அல்லது இலங்கை ஆசியாவில் உள்ள 3 நாடுகள் எப்படி இந்த வேக்சினை பெற்றுக்கொள்ள போறாரு விலை கொடுத்து. உதாரணத்துக்கு ஃபைசர் வேக்சின் வந்து $17 நினைக்கிறேன். ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனிகா வேக்சின் $3. அப்போ இவருக்கு என்னப்படி அதை எஃபோர்ட் பண்ணினோம் இந்த யார் இவைக்கு அதை கொடுப்பினோம் அப்படியான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹோல் முழு உலக சனத்தொகையும் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 பில்லியன் நான் மில்லியன் இல்லை பில்லியன் 2 பில்லியன் டோசஸ் ஆவது வேணும் ஒரு ஓரளவு. நீங்க குறிப்பிட்ட இந்தியா இலங்கை மாதிரி நாடுகள் இப்ப நான் நினைக்கிறேன் இது மைனஸ்ல மிக குறைந்த அளவான ஒரு வெப்பநிலையில பெறப்பட வேண்டிய ஒரு வேக்சின் என்று சொல்லப்படுது. அப்படி இருக்கக்குள்ள இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் வெளியொரு பக்கம் இருக்கட்டும் எப்படி இதை பேணி வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியவா? இங்கேயே நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஜிபிஸோட கதைகளை சொல்லிடும் அந்த வசதிகள் இல்லை என்று சொல்லி சொன்னா தாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த தடுப்பூசி உண்மையில் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறதா? கட்டாயம் அதுல எந்த ஒரு சந்தேகம் அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஏனெனில் 43,000 பேர் ட்ரையல் கிளினிக்கல் ட்ரையலுக்குள்ள போய் உலகத்துல பல்வேறு நாடுகள்லையும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பல்வேறு இன மக்களையும் பல்வேறு பால் இனம் சார்ந்த எல்லா இடமும் நடத்தப்பட்டு ரெகுலேட்டர்ஸ் அல்லது டேட்டா செக் அல்லது ரெகுலேட்டர்ஸ் இந்த பேரெல்லாம் தாண்டி வந்திருக்கு. அதன் முக்கியமாக அதன் எஃபிகேஷன் சொல்லப்படுகின்ற எஃபெக்டினஸ் வந்து மோர் தென் 90%. ஸோ வேக்சின் வந்து சேஃப். அங்கங்கே சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்ததாக சொல்கிறார்கள். அதுவும் ஒரு குறித்த மனிதர்களில் அதை காண போனதாக சொல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த வைரஸ் சேஃப் அண்ட் 90%க்கு மேல எஃபெக்டினஸ் இருக்கு. அதனால் ஒரு இது தவறுங்களுக்கு வர தெரியவில்லை இப்போதைக்கு. அதனால் இப்போ இந்த வேக்சின் ஒன்று வருகின்றதில் ஒரு தடுப்பூசி வருகிறது என்று சொன்னால் அதனுடைய செயற்பாடு தொடர்பில் ஒரு சிலர் பேசுவதை கேட்டிருக்கிறோம். இப்படி என்று சொன்னால் ஒரு நோய் வருகிறது அந்த நோய் பற்றிய முழுமையான ஆராய்ச்சி ஒன்று செய்யப்பட வேண்டும் அதுக்கான தடுப்பூசிக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அது முதல்ல விலங்குகளுக்கு ஏற்றப்படுகிறது அது பரீட்சிக்கப்படும் அதற்கு பிறகு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு ஏற்றப்பட்டு அது பரீட்சிக்கப்பட்டு பார்க்கப்பட்டு அதனுடைய பக்க விளைவுகள் ஆராயப்பட்டு அதற்கு பிறகு சந்தைக்கு வந்து தான் இந்த இதுபோன்ற தடுப்பூசிகள் மக்களுடைய பாவனைக்கு வருவது வழக்கம் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆனால் இந்த COVID-19 தாக்கம் என்பது கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகள் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் ஏப்ரல் மே இந்த கால பகுதிகளில் தான் அதிகமாக இது உணரப்பட்டிருக்கிறது. அப்படி உணரப்பட்டிருக்கிறதாக இருந்தால் கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர்லேயே வந்து இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே வந்து இந்த வேக்சின் தொடர்பான பேச்சுக்கள் எல்லாம் வர ஆரம்பித்து இப்போ டிசம்பரில் இது மக்களுடைய பாவனைக்கு வந்திருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட அதனுடைய காலப்பகுதி என்பது ஒரு 7-8 மாதங்கள் தான். இந்த 7-8 மாதங்கள் என்பது இந்த முழுமையான ஆய்வுக்கும் அதனுடைய பக்க விளைவுகள் சார்ந்து வரக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு பரிசாத்திற்கும் போதுமானதாக இருக்குமா விஞ்ஞான ரீதியாக? நோமலாக ஒரு வேக்சின் ஒரு வேக்சினோ அல்லது ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ வாரதுக்கு வந்து 10-12 வருஷம் கொடுக்கும். நோமலாக ஒரு ஆராய்ச்சி வந்து அது பல கட்டங்களை தாண்டி மக்கள் பாவனைக்கு வருவதற்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி SARS-2 அல்லது SARS-1 2013 வந்தது அல்லது MERS வந்தது 2013 வந்தது போது வைரஸ் ஆராய்ச்சிகள் நடந்தது வேக்சின் ஆராய்ச்சிகள் நடந்தவை அவை வெற்றியளிக்கவில்லை போதுமான வெற்றியை தரவில்லை. ஆனால் நீங்கள் 2013 இருந்த விஞ்ஞானமும் நான் சொல்ற பயோடெக்னாலஜி வேக்சின் அல்லது அது சம்பந்தமான பயோகெமிஸ்ட்ரி அது சம்பந்தமான விஞ்ஞானம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னே இருந்த விஞ்ஞானம் இப்போ வெரி அட்வான்ஸ்ட். அது கூட காலத்துக்கு சுருக்கி இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அனிமல்ஸ் ட்ரையல் ப்ரீக்ளினிக்கல் ட்ரையல் ஆக்சுவல் ட்ரையல் டேட்டா செக் அண்ட் ரெகுலரி செக் உலாமல் செய்கிறது இந்த அஞ்சே தான் தான் இப்போ வந்திருக்கு. இப்போ என்ன நீங்கள் சொன்ன SARS-1 அல்லது MERS-ல செய்த ஆராய்ச்சிகள் அந்த அனுபவம் அந்த அறிவு
இப்படியான அது அந்த அறிவும் மற்றது பயோடெக்னாலஜியில் அல்லது பயோகெமிஸ்ட்ரியில் ஏற்பட்ட அதி உயர் உச்சபட்ச விஞ்ஞான வளர்ச்சியானது இந்த இந்த காலத்தை குறிக்கிது. அந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து ஒரு 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 ஏனான் சேஃப்னு சொல்கிறாங்க. வேக்சினில் மூன்று வகை வேக்சின் இருக்கு, ஒன்று லாய் வேக்சின் அல்லது இன்ஆக்டிவ் வேக்சின் அல்லது சப்ஜூனிக் வேக்சின் சொல்கிறாங்க. இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து சப்ஜூனிக் வேக்சின், அதாவது வைரஸினுடைய ஆர்என்ஏ எடுத்து ஆர்என்ஏக்கு ஆர்என்ஏ உள்ள எம்ஆர்என்ஏ எடுத்து அதே வழியில் சிந்தசைஸ் பண்ணி உங்களோட உள்ள செலுத்துவது. இது ஒரு 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 சிறிய பகுதி, வைரஸோட சிறிய பகுதி. இது எந்த விதத்திலையும் உங்களோட டிஎன்ஏ உங்களுடைய மரபணுக்களையோ அல்லது உங்களுடைய உடல்களையோ மாற்றாது. அதான் விஞ்ஞானம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதை மற்றபடி நான் நீங்கள் சில கேள்விக்கு பதில் என்னென்னா, முதல் 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 சாஸ் ஒன் மெர்சில் பெற்ற அனுபவங்களும் பயோகெமிஸ்ட்ரி அல்ல பயோடெக்னாலஜி விஞ்ஞானம் அதிகரிச்ச வளர்ச்சியும் கடிக டெக்னாலஜியும் வந்து இந்த காலத்தை குறிக்கிறது, அவ்வளோதான். அதனால் இப்போ பக்க விளைவுகள் தொடர்பில் ஏதாவது இருக்கா, இதுவரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே பக்க விளைவு வந்திருக்கு. இந்த பக்க விளைவு ஒரு தீவிரமான பக்க விளைவு, ஒரு சிவிய அலர்ஜிக் ரியாக்ஷன், ஒரு மைல்டு அலர்ஜிக் ரியாக்ஷன். அதுவும் ஏற்கனவே ஒவ்வொருவான அலர்ஜி ஒரு ஆகத்தான் வந்துருக்குது. ஒரு ஒரு வேக்சின் ஒரு அலர்ஜி இல்லாமல் புதுசாக அவர்களுக்கு அலர்ஜி, ஏற்கனவே சில வகையான அலர்ஜிகள் உள்ளாக்களுக்கு வந்து இது வந்து நடந்திருக்கு. இது குறிப்பிடத்தக்க மாதிரியான எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை. அப்படி லைஃப் த்ரெட் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் நான் அறிந்த அளவில் இந்த இந்த இதுவும் இல்லை. லைஃப் த்ரெட் அல்லது அவர்களுடைய டிசேபிள் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை இதுவரை நான் அறிந்தவர்களும். அதுக்கான டேட்டாஸும் இல்லை. இப்போ இன்னொரு சந்தேகம் ஒன்று வரும். இப்போ 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முதல்ல இந்த மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இப்போ இந்த 2வது அலை என்று வரைக்குள்ள வந்து இந்த வயது கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் பொதுவாக பரவல. முதல் அலை வரைக்குள்ள தான் அது முதியவர்களை வந்து அதிகமாக தாக்கியிருந்தாங்க. இந்த அலை வந்து வயது வேறுபாடு இல்லாமல் தாக்கி கொண்டு இருக்கின்ற வேளையில் வந்து இளைஞர்கள் எதிர்காலம் சார்ந்திருக்கக்கூடியவர்களும் வந்து இந்த வேக்சின் என்ன மன ரீதியாக வந்ததையா நிறைய பேர் அழுத்தங்களோடு தான் தெரியணும். வெளியில் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு வகையில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வெளியில் போய் வர வேண்டிய தேவை இருக்கின்ற வேளையில் மன அழுத்தத்தோடு போகிறதை பார்க்க முடிகிறது. இந்த எதிர்காலம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் மன அழுத்தத்தோடு போய்க்க வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இப்படி பல இடங்களில் பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இவர்கள் பரிசீலிக்கப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் அண்மை காலத்தில் இருக்கிறதா, அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி 80, 70, 60 அப்படி ஒரு ஓடுறது தான் இது வரப்போகிறதா? இல்லை, முதலாவது இந்த இந்த இன்னைக்கு ரெண்டாவது இப்போ கண்டுபிடிச்சு அந்த மியூட்டேஷன் இந்த வைரஸ் வந்து குறிப்பாக எங்கள் யார்கிட்ட கூட இருந்து நாங்கள் இந்த COVID-19 வைரஸ் வந்து பொதுவாகவே வளர்ந்த பிள்ளைகளையும் அல்லது டீனேஜர்ஸையோ அல்லது பிள்ளைகளுக்கு தொற்றுவதில்லை என்ற பெரும்பாலும் தொற்றவில்லை, அதான் நடந்தது. ஆனால் இந்த வைரஸ் வந்து குறிப்பாக எங்கள் கூட இருந்ததுன்றா அந்த டீனேஜர்ஸ் 11 பருவ பிள்ளைகள் தான் கூட இருந்தது. அதை தாண்டி 10-11 வயசு பிள்ளைகளுக்கும் வந்துருக்கு. இப்போ அது அது இப்போ உள்ள பெரிய இஷ்யூ அதுதான். இப்போ பள்ளிக்கூடம் திரும்ப திறக்க போகிறது உள்ள சிக்கல் அதுதான். அவர்களுக்கு வேக்சின் கொடுக்காமல் இப்படி பள்ளிக்கூடத்தை திறப்பது, பள்ளிக்கூடம் திறப்ப சேஃபா என்ற மாதிரியான ஒரு ஒரு ஆர்குமெண்ட் போய்கொண்டிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த மியூட்டேஷனுக்குள்ளான திடீர்படை இந்த வைரஸ் வந்து எல்லா வித வயது போனவர் மட்டுமில்லை, எல்லா விதமான மக்களையும் தாக்கக்கூடிய அல்லது தொட்டக்கூடிய நிலையில் இருப்பதால் எல்லோருக்கும் வேக்சின் வந்து கட்டாயம் எல்லோரும் வேக்சின் பொருத்தாமல் வேணும். ஆனால் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் சொல்ல வேணும்னா, வேக்சின் பெற்றவர்கள் கூட அவர்களிருந்து மற்றவர்கள் தொற்றாது என்பதற்கு எந்த விதமான எவிடென்ஸும் இதுவரை இல்லை. இப்போ அதுக்கான டேட்டா சொன்னால் இன்னும் கிடைக்கல. அப்போ நீங்கள் வேக்சின் எடுத்துட்டு நான் வெளியில் போனால் கூட எனக்கு தச்சலாகவும் கோவிட் தொற்று ஏற்பட்டு அதுக்கு நான் அதுலேருந்து நான் பார்த்துக்கூடிய ஆன்டிபடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படும். ஆனால் எந்த வந்து என்னோட தொற்றுமோ தொற்றாதுன்றதுக்கான சான்றுகள் இதுவரை இல்லை. மிக விரைவில் அது வரலாம் அப்படின்னு. இப்போ இந்த தடுப்பூசி வந்து ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய ஒரு வைரஸினுடைய அடிப்படையில் அதை வச்சுக்கொண்டு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தான் இந்த தடுப்பூசி வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஆனால் இப்போ வரக்கூடிய வைரஸ் தெரிவடைந்து வருகிறது என்று சொன்னால் அதே தடுப்பூசி இந்த வைரஸுக்குமான ஒரு தடுப்பூசியாக அமையுமா, அல்லது திருப்பி இன்னொரு ஆராய்ச்சி இது தொடர்பில் மேற்கொள்ள வேண்டியது எழுகிறதா? இப்போதைக்கு இந்த இந்த நான் சொன்ன ஸ்பைக் புரோட்டீன்ல சேஞ்சஸ் வந்து இந்த வைரஸ் வந்து இந்த வேக்சின் வந்து அதை அதுக்கு எதிராக தொழில்படும். இப்போதைக்கு தொழில்படும். ஆனால் இதை விட மோசமான மாறுதல்கள் இது பதினோடு விரோதிகமான மாறுதலை கொண்டு இந்த வைரஸ் வந்து இது என்ன படு மோசமாக நோயின் தீவிரத்தை நோய் மிக தீவிரமாக உருவாக்கக்கூடிய வைரஸ்
என்ன இமிடேஷன் நடந்து கண்டா இந்த வேக்சின் வந்து வேலை செய்யறது வந்து ஒரு கேள்வி. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின்ல உள்ள ஒரு 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 மிக நன்மை என்னன்னா, ட்வீக் பண்ணணும்னு சொல்லுவோம், ட்வீக் பண்றோம்டா, நான் திரும்ப பழைய ப்ரொசஸ் போக தேவையில்லை, ஆரம்பத்துல இருந்தே போக தேவையில்லை, ஆரம்பத்துல இருந்தே அந்த கிளினிக்கல் ட்ரையல் அந்த எல்லாம் போகாமல் சில மாறுதல்கள் மட்டும் இந்த சின்ன விஷயங்களை மாத்தி அந்த புதுசா புதுசா வர புதிய இன வைரஸுக்கு வந்து இந்த இந்த வேக்சினை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது அந்த ரெகுலேட்டர் வந்து எலோவ் பண்ணினான், முக்கியமான விஷயம் அந்த ரெகுலேஷன் வந்து எலோவ் பண்ணினால் இந்த சின்ன சின்ன மாறுதலை செய்து அதான் எம்ஆர்என் வேக்சின் ஒரு 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 மிக அதிவிச்சம் வாய்ந்த ஒரு மிக தொழில்நுட்பத்திலும் வந்த ஒரு வேக்சின் அது. அதனால அதில் உள்ள நன்மை ஒன்று இதுதான், நீங்கள் தொடர்ந்து ஏலேருந்து தொடங்க தேவையில்லை, இடையில அந்த இலக்கத்தினூடாக நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்தவராக இருந்தாலும் நாட்டில் இடம்பெறுகின்ற முரண் சார்ந்த சில கேள்விகள் மக்களுக்கு எழுகின்ற வேளையில் அதற்கான நியாயப்பாடுகள் சில வழி உங்களுடைய பக்கங்களிலும் இருக்கலாம். குறிப்பாக பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்கான ஒரு பார்வையளவான ஒன்று கூடுவதற்கான தடை பல நாடுகளிலே இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்கு தடை விதிக்கக்கூடிய அந்த நாடுகள் பாடசாலைகளிலே பாடசாலைகளை நடத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் இவை சொல்கிற மாதிரி அந்த நாடுகள் 2 மீட்டர் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருங்கும்னு சொல்கிற மாதிரி எல்லா பிள்ளைகளும் இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படி இருக்கைக்குள்ள இந்த முரண் எங்களுடைய பிள்ளைகள் மீதான பாதுகாப்பு மீது கேள்வி இருக்கிறது என்று பெற்றோராலும், அல்லது இன்னொரு தரப்பில் வந்து இது என்னடா இது எங்களுக்கு ஒரு கதை வெளியில் ஒரு கதையாக இருக்கு என்கின்ற ஒரு சலிப்பு ரீதியான தன்மையை ஏற்படுத்துகிறது. இது எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்தவராக இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் சொன்ன மாதிரி அந்த முதல் COVID-19 இந்த மியூட்டேஷன் நடக்கும்போது வைரஸ் வந்து அந்த பிரைமரி ஸ்கூல் பிள்ளைகளிட்ட அல்லது 16 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளிட்ட அதிக அளவு பரவலை ஏற்படுத்தவில்லை, அதை அவர்கள் தொற்றவில்லை. அதனால அவர் சேஃபாக அவர்கள் கருதி கொண்டு பள்ளிக்கூடங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதித்திருந்தாங்க. மாதிரி அதில் இன்னொரு விஷயம் என்னென்றால், பள்ளிக்கூடத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போகணும், வேலை போகிற பேரண்ட்ஸ் பள்ளிக்கூடத்தில் விட்டு வேலை போடுவோம். அந்த எக்கனமி வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்துது, அதை நீங்கள் மறக்க முடியாது. பிள்ளைகளுடைய கல்வி முக்கியம், அதை குழப்பது வந்து அவர்களுடைய எதிர்காலம் அல்லது நாட்டின் எதிர்காலம் வந்து நிறைய விஷயம் அதில் தங்கியிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அந்த எக்கனமி என்ற விஷயம் இதில் உள்ளடக்க வேண்டும். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்து பெற்றோர்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய கூடுதலாக இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பள்ளிக்கூடம் இல்லாட்டி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் உள்ளே இருக்கணும், நம்மளை ஹேவ் டே கேருக்கு போகணும், அப்படியே விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நாங்கள் இதில் கருத்தில் கொள்ள வேண்டும். இனி இந்த வைரஸ் வந்து பிள்ளைகளை சின்ன குழந்தைகளுக்கு அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு தொற்றக்கூடிய சான்று சாத்தியங்கள் இருப்பதால் இந்த வரை இந்த பள்ளிக்கூடம் திறப்பார்களோ என்பது ஒரு கேள்விக்குறி. அழைப்பில் ஒருத்தர் இணைந்து கொள்கிறார், அவரை நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், நான் நாதன் கலைக்கிறேன், லண்டன் சபையில இருந்து. வணக்கம் நாதன். என்னுடைய கேள்வி வந்து வேக்சினை பற்றி இல்லை, இந்த கேள்வி வந்து கோவிட் கணக்க இந்த கோவிட் வந்தவோட கணக்க ஃபேஸ்புக்கில் இந்த இதழ் வழியாக வந்து ஆவி பிடித்தால் நல்லது அப்படி இப்படின்னு கணக்க வந்தது. ஆனால் இதுவரை NHS-லையோ இல்லை இங்கிலாண்டில் எந்த ஒரு டிவியிலையும் வந்து அதுக்கு கோவிட் இந்த சிம்பிளாமண்டது இதுவரை சொல்லவில்லை. ஆனால் அந்த ஃபேஸ்புக்கில் அது வழியாக ஒவ்வொரு விதிகளெல்லாம் சொல்லி கொண்டிருக்காரு. அது சரியா தவறான்றதா உங்களுடைய கேள்வி? ஆமா, பொதுவாகவே ஆவி பிடிக்கிறது அல்லது பொதுவாக நான் இந்த வாட்ஸ்அப்ல அல்லது பேஸ்புக்ல வர விஷயங்கள அவ்வளவு பெருசா எடுத்துக்கொள்றது இல்ல. எனக்கு தேவையான விஷயங்கள எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, என்னடா ஏதாவது ஒன்று நாங்க எழுதிடுவோம், அல்லது ஒருவருக்கு ஏதோ ஒன்று தோணுகின்ற வேளையில் நகைச்சுவையாக நாங்கள் எழுதிட்டு அதை அனுப்பிடுவோம்,
அது பிறகு குரூப் குரூப்பாக மாறி ப்ரைவேட் மெசேஜில் ப்ராட்காஸ்டில் போய் அங்கே போய் இங்கே போய் ஒன்று சொல்லி ஷேர் 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 என்று செய்யப்பட்டு நாளைக்கு அதுவே உண்மையாக மாறுறதை நாங்கள் பல இடங்களில் பார்த்து கொண்டு வரோம். அப்போ உங்களை போன்றவர்கள் அதை தெளிவுபடுத்தியக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். இல்ல பொதுவாக ஆவி பிடிக்கிறது சொல்லுங்க, மற்ற விஷயம் ஆவி பிடிக்கிறது பொதுவாக அந்த கோவிட் 19 மட்டும் கோவிட் வைரஸ்க்கு மட்டும் இல்லை, ஆவி பிடிக்கிறது எங்களோட பிரீதிங். நாங்கள் ஜிம்மு போறோம், நாங்கள் ஸ்டீமு போறோம் நாங்கள் இப்போ ஆவி பிடிக்கிறது உங்களோட பிரீதிங்க்கு நல்ல முறிங்க இயல்பாகவே நல்ல விஷயம் அது. இதுக்கு எதிராக ஆனால் என்னால் சொல்ல முடியாது ஆவி பிடிப்பது வந்து விஞ்ஞான ரீதியாக உங்களோட வைரஸை தடுப்பதை நிப்பாட்ட வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆவி உங்களுக்கு மூச்சுக்கு எடுத்து உள்ளுக்கு விடுத்து விடுத்து விடுவது வந்து பொதுவாகவே நல்ல ஒரு விஷயம். பொதுவாகவே நான் ஒரு விஷயம் ஆய் பிடிக்கிறது அதை விடுவோம், அது படவாயில அந்த இது கட்டுறது என்ன இதுல இது என்ன தாய் இது கட்டுறது மற்ற மஞ்சள் அரைச்சி குடிக்கிறது அதெல்லாம் எப்படி பாக்கணும்டா இந்த விஷயத்த. எங்களுடைய பாரம்பரிய உணவு முறையில் பாரம்பரிய ஆரோக்கியமான வாழ்வு முறை வந்து நான் இப்போ ஒட்டுமொத்தம் சொல்றேன் ஆரோக்கியமான வாழ்வு முறை. நீங்க ஆரோக்கியமான வாழ்வு முறை சொல்லும்போது தனி வந்து மஞ்சள் இஞ்சி குடிக்கிறது எலுமிச்சம்பழம் குடிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல நித்திரை ஒரு ஸ்ட்ரெஸ் குறைவான வாழ்வு முறை இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு. இந்த ஆரோக்கியமான வாழ்வு முறை மட்டுமே இந்த வைரஸை எதிர்ப்பதற்கு போதும் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்க இது எப்படி சொல்லணுமெண்டா வைரஸ் அந்த அதை வந்து நீங்க இந்த வேக்சினை வந்து நீங்களை கேடியமா பாவிக்கணும். இதை தவிர ஒரு வாழா நீங்க பாவிக்கலாம், நீங்க தனியா வாழ சொல்லி கொண்டு மட்டும் கேடையும் இல்லாம நீங்கள் எதிரியோடு நீங்கள் மல்லிக்கட்ட முடியாது. நீங்க சொல்ற இந்த வீட்டு மருத்துவங்கள்ன்றது வந்து எங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கருவிகளாக இருக்கலாமே ஒழிய இந்த கோவிட் 19 நேரடியாக வெற்றி கொள்றதுக்கான ஒரு விஷயமா நாங்க பார்க்க முடியாது. அடுத்த கேள்விக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அடுத்த அழைப்பில் இருக்கக்கூடிய உறவியார் வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீர்கள்? நான் லண்டனில் இருந்து சிவா கதைக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னென்றால் இந்த வேக்சின் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் இந்த சாதாரணமாக அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் நீங்கள் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கலைக்கும் பொழுது இடைவெளியை கடைபிடிக்க வேணும், அந்த கைகள் கழுவணும், அப்படியான வேலைகள் செய்ய வேண்டும் என்று. ஆனால் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமானவர்கள் ஆஸ்பத்திரியிலையும் நர்சிங் ஹோம்லையும் தான் இருக்கிறார்கள். அவர்கள் நடப்பதில்லை, சமூகத்துடன் கலப்பதில்லை. ஏன் அவர்களுக்கு முதல் போடுகிறார்கள்? என்ன விஷயம் என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வயசு எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டு போகும். நீங்க 60 வயசை விட 80 வயசு உள்ள அளவுக்கு இலகுவாக நோய் தொற்றக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். அதனாலதான் நாங்கள் வல்னரபிள் கட்டுக்கடைக்கவே போட்டு வச்சிருக்கோம். இப்ப அவைக்கு முதல் வேக்சின் கொடுக்க வேண்டியது தேவையிருக்கு. நீங்கள் அந்த டெத் எடுத்து பாத்தீங்களா, உயிரிழப்புகள் எடுத்து பாத்தீங்கன்னா, யூகேண்ட உயிரிழப்பு பாத்தீங்கன்னா மிகப்பெருமளவு வந்து 80 வயசுக்கு மேல தான் நடந்திருக்கு, அலகையாகவும் நடந்திருக்கு. அப்ப அவைக்கு கொடுக்க வேண்டியது ஏற்கனவே அரசாங்கத்து வந்து மிக 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 விமர்சனம் இருக்கு. இவர்கள் கவனிக்கவில்லை, வயது போனவர்களை இவர்கள் குடைச்சாட்டா இருந்தது, அவர்கள் லெத்தம் டாய் என்ற மாதிரி அவர்களை உள்ளக்க விடுகிறார்கள் என்ற மாதிரி பிரச்சாரம் இருந்தது. அதுக்காக வயசு போக இம்யூன் சிஸ்டம் வந்து டிக்ளைன் ஆகுதுதான் முக்கியமான காரணம், அதாவது குறைஞ்சு கொண்டு போகுதுதான் ஒரு காரணம் இந்த வேக்சினை அவர்களுக்கு கொடுப்பது. இப்ப நீங்க சொன்னீங்க லெத்தம் டாய் என்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க, ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் எரிப்பு தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த கோவிட் 19 தொற்றால் உயிரிழக்கக்கூடியவர்களுடைய உடலங்கள் புதைப்பதற்கான அனுமதி இல்லை, எரிக்கப்படுகிறது என்பது அவர்களுடைய மதம் சார்ந்த அல்லது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதில் அவர்கள் பக்கத்தில் ஒரு நியாயமான கேள்வியாக அவர்கள் நினைத்து முன்வைக்கின்ற விஷயம், ஒருவர் இறந்து போகிறார், அவரை புதைப்பதன் மூலமாக அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கோவிட் 19 வைரஸ் இன்னொருவருக்கு போகக்கூடிய அல்லது கடத்தப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. அது நிரூபிக்கப்படாமல் இனி எதிர்க்கப்படுகிறது என்றது அவர்கள் பக்கத்தில் வைக்கப்படுகின்ற நியாயம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 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 உயிர் இழந்திருக்கக்கூடிய உடலத்திலேயே இந்த வைரஸ் வாழுமா, அப்படி என்றால் எவ்வளவு காலம் வாழும், அதன் மூலமாக கடத்தப்படுமா? இல்லை, முதல்ல ஒரு விஷயம் நான் என்னுடைய தனிப்படையாக நான் அந்த மத நம்பிக்கைகளை நான் எப்போதும் கருத்தில் கொள்வதில்லை. நான் விஞ்ஞானத்தை நம்புவேன், மத நம்பிக்கைகள் நான் இந்த மதத்தை நான் தொடர்வதும் இல்லை, அதில் எனக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் உயிரிழந்தவர்கள் வைரஸ் தங்குமன்றதுக்கு எந்த விதமான ஆதாரம் இதுவரை இல்லை இருக்கும் ஒரு. ஆனால் நீங்கள் ஒரு ஹார்ட் சர்வீஸில் ஒரு கடினமான சர்வீஸில் வைரஸ் ஒரு 24 மணி நேரத்திலும் 36 மணி நேரத்திலும் இருக்கும், அதில் ஹார்ட்
என்ன பொறுத்தமல்ல அவர்களுடைய மத நம்பிக்கைகள் நான் நம்பாவிட்டாலும் கூட அவர்கள் அவர்களுக்கு அதுக்குரிய மரியாதையும் அதுக்குரிய அனுசரணையும் நாங்கள் கொடுக்க முடியும். விஞ்ஞான ரீதியாக ஒரு உயிரிழந்திருக்கக்கூடிய உடலத்தில் இருந்து அந்த COVID-19 கடத்தப்படுவது இல்லை என்றத நீங்கள் கடத்தப்படுவது இல்லை என்றுதான் இதுவரை இதுவரையான சான்றல் இருக்கு. அது உயிரிழந்தவர்களில் இருந்து இன்னொரு விஷயம் நீங்கள் கணக்கணும் எவ்வளவு காலம் நீங்க வச்சிருக்கீங்க மிக ஆபத்தான அவர் உடம்புல மட்டுமில்ல அவர் உடம்புல இருந்து வரலாம் ஒவ்வொரு வகையான தொழுகைகள் மூலம் வரலாம் உங்களுக்கு அவருடைய உடமைகள் தொடரும் போது இப்படியான நிறைய விஷயங்கள் அதில் கலந்திருக்கின்ற. ஆனால் உறந்த உடலில் இருந்து உடனடியாக பரவும் என்றதுக்கான எந்த விதமான ஆதாரங்கள் இது வரைக்கும் நீங்களே சொன்னீங்க. இந்த காலம் எவ்வளோ காலம் வச்சிருக்க போயிடும் இவ்வளோ காலத்தில் கொண்டு போயிடும்னு சொன்னீங்க. ஆரம்பத்தில் வந்து 14 நாட்கள் சொல்லப்பட்டது இந்த வைரஸ் வந்து வாழ்றது அல்லது இந்த வைரஸினுடைய தாக்கம் தொடர்பில். பிறகு சொல்லப்பட்டது இல்லை 3 முதல் 4 வாரங்கள் வரைக்கும் கூட சில இடங்களில் சில பகுதிகளில் இது உணரப்பட்டதாகலாம் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம் இன்னமும் குழப்பமாகவே இருக்குது, சில நேரத்தில் புரியாமலும் இருக்குன்னு சொன்னால், ஒருவருக்கான கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்படுகின்ற வேளையில் முதல்ல பாசிட்டிவ் வந்து வருது, பிறகு அல்லது நெகட்டிவ் வேண்டி வருதுன்னு வைப்போமே, பிறகு திருப்பி அவருக்கு ஒரு 2 வாரங்களுக்கு உள்ளேயே அவருக்கு மீளவும் பரிசோதனை செய்தால் கூட அது வேறொரு ரிசல்ட்ஸை காட்டுது, அப்புறம் திருப்பி ஒரு பரிசோதனை செய்தால் இன்னொரு ரிசல்ட்டை காட்டுது. அப்போ எப்படி இது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்கிற அந்த மாற்றம் எப்படி ஒருவருடைய உடலில் உருவாகிறது? இல்லை இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போ நீங்கள் அவர்கள் 14 நாள் 14 நாள் சொல்வது காரணம் வந்து உங்களுடைய நீங்கள் 14 நாள் வந்து உங்கள் உடம்பு தொற்றுக்கள் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கை தான் அது. 14 நாள் அதனுடைய வீரியம் குறைந்து உங்கள் உடம்பு வந்து ஒரு என்னருக்கு தொற்றை கொடுக்காத உங்கள் உடம்பு ஈவன் நீங்க நெகட்டிவ் பாசிட்டிவா இருந்தா கூட உங்கள் உடம்பிலிருந்து வைரஸ் அவர்கள் போகாத அளவு தான் அந்த 14 நாள் சொல்வார்கள், 10 நாள் சொல்வார்கள். ஈவன் 2 மாதம் கழிச்சு செக் பண்ணாலும் சிலருக்கு பாசிட்டிவ் இருக்கு, ஈவன் அவர் ஹெல்த்தி பர்சனாக இருந்தாலும் கூட. அப்போ இப்படியான விஷயங்கள் இதில் தொடர்ச்சியாக நடந்துருக்கு. ஆனால் அவர் 14 நாட்கள் சொல்வதற்கு நாங்கள் மிக மிக காரணம் வந்து தொற்று மற்றவர்களுக்கு ஏற்படாமல் தடுப்பதற்காக தான். ஆனால் உங்கள் உடம்புல உங்களுடைய ரத்த பரிசோதனை மூலம் இல்லை உங்களுடைய உமிழ் பரிசோதனை மூலம் உங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக ஆட்டலாம். நிறைவா இந்த காலப்பகுதி என்பது பண்டிகை காலம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் இருக்கிறது, மறுபுறத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இருக்கிறது. மக்கள் என்னதான் வீடுகளில் இருங்க என்று சொன்னாலும் அதை தாண்டி வெளிகளை தெரிவதை அவதானிக்க முடிகிறது. எனவே இந்த தொற்றினுடைய வீரியம் அல்லது இந்த தொற்றினுடைய ஆபத்து என்பது ஒரு புறம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், மறுபுறத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பாதுகாப்போடு நகர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. என்னென்ன விடயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் இந்த காலப்பகுதியில் நம்புறீங்க? யாரெல்லாம் இப்போ மார்ச்சில் என்ன தொடர்ச்சியாக கடைப்பிடிச்சு வருகிறோமோ, கை கழுவுதல் அல்லது மாஸ்க் போடுதல் அல்லது ஹேண்ட் சானிடைசர் போடுறது அல்லது சமூக இடைவெளியை பேணுதல். ஆனால் இந்த வைரஸ் இப்போ தற்போதுள்ள இந்த பரவல் அதிகமாக இருக்கிறபடியால் மிக மிக அதிகமாக வீச்சோட பரவுறபடியால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாமல் மக்கள் திரள் அல்லது மக்கள் கூட்டத்துக்கு போவதை தவிர்ப்பது அவர்களுக்கு நல்லது, அவர் சார்ந்திருப்பவர்களுக்கும் நல்லது. நிஜமாக உங்களை போன்ற அந்த துறை சார்ந்தவர்கள் மருத்துவர்கள் எல்லோருமே தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இருங்கள், முடியுமாக இருந்தால் வீட்டில் இருந்து வேலை செய்து கொள்ளுங்கள், வெளியில் சமூகமயமாக்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று. அதே போல் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வருகின்ற வேளையில் எம்மவர்கள் பலர் வீடுகளிலே கொண்டாட்டங்களை நிகழ்த்துவதும் வழக்கம். எனவே இது ஒரு நாடு சட்டத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் இது வேறொரு காரணம் அல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய எங்கள் ஒவ்வொருவருடைய உயிர் மீது அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த சட்டங்கள் இயற்றப்படுகின்றவை ஒழிய வேறு காரணங்கள் அல்ல. எனவே அந்த சட்டங்களை மதிக்க வேண்டிய தேவை எல்லோருக்குமே இருக்கிறது. அதை மதித்து கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோம். 2021 தொடங்குகின்ற வேளையிலேயாவது நம்பிக்கையான செய்திகளோடு நாங்கள் அந்த 2021 வரவேற்போம் என்கின்ற நம்பிக்கையை விதைப்பதற்கு இந்த காலத்தினை நாங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரம் இணைந்து கொண்டு பல கேள்விகளுக்கான கருத்துக்களை தந்திருந்த திரு தயாவுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். நன்றி தயா. நன்றி சதீஷ், நன்றி, வணக்கம்.
மீண்டும் இன்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாதுகாப்பாக இருங்கள். அதே நேரத்திலே முற்கூட்டியே நத்தார் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். குறிப்பாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஐபிசி தமிழ் வானொலியினூடாக நாளைய தினம் காலை பொழுதிலிருந்து உங்களுக்காக விசேட சிறப்பு நிகழ்ச்சிகள் பல காத்திருக்கின்றன. தொலைக்காட்சியிலும் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் எங்களுடைய இந்திய கலையகம் அதே போல லண்டன் கலையகத்திலே யாழ் கலையகத்திலே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. வானொலியிலும் காலையிலே 6 மணியில் இருந்து விசேட நிகழ்ச்சிகள் பலவற்றினூடாக உங்களை நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம். எனவே கொண்டாடுங்கள் சந்தோஷமாக, மற்றவர்களுடைய பாதுகாப்பையும் உங்கள் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொண்டு கூறி ஐபிசி தமிழ் குடும்பத்தினர் அத்தனை பேரோடும் இப்போது விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.